இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் ஒரே நாளில் 2,11,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. டூ டிஜி கொரோனா தடுப்பு மருந்து சந்தைகளில் விற்பனைக்கு வந்தது. தொடங்கி வைத்தார் ராஜ்நாத் சிங். யாஸ் புயலால் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் 3,00,000 வீடுகள் சேதம். 1 கோடி மக்கள் பாதிப்பு. பாரம் தாங்காமல் நைஜர் நதியில் கவிழ்ந்த படகு. 156 பேரை காணவில்லை. வணக்கம், விரிவான செய்திகள். நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 24.19 லட்சம் பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியாவில் கொரோனா வைரஸின் இரண்டாம் அலையின் தாக்கத்தை சமாளிக்க மத்திய மாநில அரசுகள் கடுமையாக போராடி வருகின்றன. நோய் தொற்று அதிகம் உள்ள மாநிலங்களில் ஊரடங்கு மற்றும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக தினசரி நோய் தொற்றுகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது, குணமடைவோரின் எண்ணிக்கையும் உயர்கிறது. இந்நிலையில் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,11,298 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. முந்தைய நாள் பாதிப்பு 2,08,000 இருந்த நிலையில் இன்று சற்று அதிகரித்துள்ளது. மொத்த பாதிப்பு 2,73,69,093 உயர்ந்துள்ளது. தினசரி உயிரிழப்பு 4,000 விட குறைந்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 3,847 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் இதுவரை உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,15,235 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,46,33,951 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 2,83,135 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு 1.15% உள்ளது. குணமடையும் விகிதம் 90.01% உயர்ந்துள்ளது. சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 24.19 லட்சமாக குறைந்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 24,19,907 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாடு முழுவதும் நேற்று வரை பொதுமக்களுக்கு 20,26,95,874 டோஸ்கள் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தண்ணீரில் கலந்து குடிக்கும் 2DG கொரோனா தடுப்பு மருந்து சந்தைகளில் விற்பனைக்கு வந்தது. இதனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். முதல் கட்டமாக 10,000 பாக்கெட்டுகள் இன்று சந்தைகளுக்கு கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கும் வகையில் 2DG என்ற புதிய கொரோனா தடுப்பு மருந்தை மக்கள் பயன்பாட்டிற்காக கடந்த 17ஆம் தேதி மத்திய அரசு அறிமுகம் செய்தது. மத்திய பாதுகாப்புத்துறையின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சார்பில் இம்மருந்து கண்டறியப்பட்டு உள்ளது. இதற்கு இந்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி வழங்கியுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மூச்சுவிட முடியாமல் ஆக்சிஜன் உதவியுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளவர்களுக்கும் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளவர்களுக்கும் இம்மருந்தை வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. கொரோனா இரண்டாவது அலை பாதிப்பு தற்போது மராட்டியத்தில் குறைந்து வருகிறது. குறிப்பாக மும்பையில் பாதிப்பு எண்ணிக்கை பெருமளவு குறைந்துள்ளது. நேற்று புதிதாக மும்பையில் 1,362 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் மும்பையில் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 7,00,000 கடந்துள்ளது. இதுவரை 7,01,266 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதுபோல 1,021 பேர் நோய் பாதிப்பிலிருந்து குணமாகினர். இதுவரை 656,446 பேர் கொரோனாவிலிருந்து மீண்டுள்ளனர். இதேபோல மும்பையில் கொரோனா பாதிப்பு காரணமாக நேற்று 34 பேர் உயிரிழந்தனர். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நேற்றுதான் மும்பையில் குறைந்த அளவு உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. கடைசியாக ஏப்ரல் 13ஆம் தேதி 26 இறப்புகள் பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நேற்று உயிரிழந்தவர்களுடன் சேர்த்து இதுவரை 14,742 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது நிதி தலைநகரில் 27,943 பேர் சிகிச்சையில் உள்ளனர். நோயிலிருந்து மீண்டவர்கள் விகிதம் 94% உள்ளது. தற்போது நகரில் 44 கட்டுப்பாடு மண்டலங்கள் உள்ளன. மேலும் 200 கட்டிடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது.
வங்கக்கடலின் கிழக்கு பகுதியில் முன்பு அதி தீவிர புயலாக மாறியது. நேற்று முன்தினம் பாலசோர் பகுதியில் இருந்து 430 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்த புயல் அங்கிருந்து மெல்ல நகர தொடங்கியது. நேற்று அதிகாலை 4:30 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் தம்ராவுக்கு கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டது. அங்கிருந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து பிற்பகல் வடக்கு ஒடிசா மேற்கு வங்கம் கடற்கரை இடையே பாரதீப் மற்றும் சாகர் தீவுக்கு இடையே பாலசோர் பகுதியில் கரையை கடந்தது. புயல் கரையை கடக்கும் போது 185 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி நேற்று புயல் கரையை கடக்கும் போது சுமார் 130 முதல் 155 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இதனால் மேற்கு வங்கத்தின் தெற்கு 24 ஃபர்கானா மாவட்டங்களில் பலத்த பாதிப்பு ஏற்பட்டது. ஒடிசாவின் பாலசோர் மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள கிழக்கு மிட்னாபூரின் திகா என்ற கடற்கரை நகரம் முழுமையாக சேதமடைந்தது. புயலின் கண் பகுதி கடந்து செல்ல 3 மணி நேரமானது. புயல் முற்றிலும் கடந்து சென்ற பின்னர் அந்த பகுதி முழுவதும் சின்ன பின்னமாக இருந்தது. ஆயிரக்கணக்கான மின் கம்பங்கள் மரங்கள் முறிந்து விழுந்தன. வீடுகளின் கூரைகளும் சேதமடைந்தன. புயல் மழையில் சிக்கி ஒடிசாவின் 3 பேரும் மேற்கு வங்கத்தில் ஒருவரும் என 4 பேர் பலியாகி இருப்பது தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே யாஸ் புயலின் கோர தாண்டவத்தில் மேற்கு வங்கத்தில் மட்டும் 1 கோடி மக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகி இருப்பதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். இவர்களுக்கு தேவையான நிவாரண பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டு உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்கும் பணி மின்னல் வேகத்தில் நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். இதுபோல மாநிலம் முழுவதும் புயல் மழையால் சுமார் 3 லட்சம் வீடுகள் சேதமடைந்து இருப்பதாகவும் அவர் கூறினார். அவற்றை கணக்கெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் நிவாரண முகாம்களில் தேவையான பணிகளை மேற்கொள்ள முதற்கட்டமாக ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் கூறினார். இதுபோல ஒடிசா மாநிலத்திலும் சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இராணுவம் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் இப்பணிகளில் ஈடுபட்டு உள்ளனர். அவர்கள் சேதமடைந்த மின் கம்பங்களை சீரமைக்கும் பணியிலும் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் பணிகளிலும் ஈடுபட்டு உள்ளனர். மீட்பு பணியில் ஈடுபட்டு உள்ளவர்களை ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் பாராட்டினார். மேலும் புயல் பாதித்த பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மின் விநியோகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். டெல்லியில் சத்ருசால் மைதானத்தில் நிகழ்ந்த தகராறில் மல்யுத்த வீரர் சாகர் ராணா இறந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் கைதான ஒலிம்பிக் பதக்க மல்யுத்த வீரர் சுஷில் குமாரின் கூட்டாளிகள் 4 பேரை டெல்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். டெல்லியில் வடக்கு பகுதியில் உள்ள சத்ரசால் மைதானத்தின் உள்ளே மே 4ஆம் தேதி நள்ளிரவு நடந்த மோதலின் போது 23 வயதான மல்யுத்த வீரர் சாகர் ராணா உயிரிழந்தார். அவரது இரு நண்பர்கள் சோனு அமித் குமார் கடுமையாக தாக்கப்பட்டனர். அவர்களை சுஷில் குமார் மற்றும் பிற மல்யுத்த வீரர்கள் தாக்கியதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. ஒரு சொத்து பிரச்சனை தொடர்பாக நிகழ்ந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பாக மடால் டவுன் காவல் நிலையத்தில் சுஷில் குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்துக்கு பிறகு தலைமறைவான சுஷில் குமார், அவரது கூட்டாளி அஜய், சுனில் ஆகிய இருவரும் டெல்லி முண்டன்கா பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டனர். இதில் சுஷில் குமாரை 6 நாள் காவலில் வைத்து விசாரிக்க காவல்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவரது கூட்டாளிகள் 4 பேரை கைது செய்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக டெல்லி காவல்துறை அதிகாரிகள் கூறிய போது சுஷில் குமாரின் கூட்டாளிகளான காலா அசௌட்டா மற்றும் நீரஜ் பவானா குண்டர் கும்பலை சேர்ந்தவர்கள் 4 பேர் காலாவை சந்திப்பதற்காக கேவ்ரா கிராமத்திற்கு வருவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் தில்லி கஞ்ச்வாலா பகுதியில் உள்ள கேவ்ரா ரயில்வே கிராசிங் பகுதியில் செவ்வாய்க்கிழமை இரவு மறைந்திருந்து அவர்கள் நால்வரையும் கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதில் 4 பேரும் மல்யுத்த வீரர் கொலை சம்பவத்தில் தங்களுக்குள்ள தொடர்பு மற்றும்
பிற நபர்கள் தொடர்புகளையும் தெரிவித்தனர். அவர்கள் குற்ற சம்பவம் நடந்த இடத்தில் தங்களது வாகனங்களையும் ஆயுதங்களையும் போட்டுவிட்டு சென்றதும் தெரியவந்தது. அவர்கள் நால்வரும் ஹரியானாவின் சச்சர் மாவட்டத்தை சேர்ந்த பூபேந்தர், மோஹித், குலாப் மற்றும் ரோத்தக் மாவட்டத்தை சேர்ந்த மஞ்சித் ஆகியோர் என தெரியவந்தது. இவர்கள் நான்கு பேரும் காலா அசௌட்டா மற்றும் நீரஜ் பவானா குண்டர் கும்பர்களை சேர்ந்தவர்கள் என்று அந்த அதிகாரிகள் தெரிவித்தனர். படகில் அதிக அளவில் பயணிகள் ஏற்றப்பட்டு உள்ளதாகவும் பழைய மற்றும் பலவீனமடைந்த படகில் அவர்கள் பயணித்து உள்ளனர் என்றும் அதிகாரி தெரிவித்துள்ளார். நைஜீரியா நாட்டின் வடமேற்கில் உள்ள கெப்பி மாநிலத்தில் இருந்து நைஜர் மாநிலத்தின் மலேலே நகரில் உள்ள சந்தைக்கு செல்வதற்காக 180 பயணிகள் படகு ஒன்றில் புறப்பட்டனர். நைஜர் ஆற்றில் சென்ற அந்த படகு புறப்பட்ட ஒரு மணி நேரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் நான்கு பேர் நீரில் மூழ்கி பலியாகி உள்ளனர். அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டு உள்ளன. 20 பேர் மீட்கப்பட்டு உள்ளனர். காணாமல் போன 156 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. இது பற்றி தேசிய உள்நாட்டு நீர்வழி அமைப்பின் பகுதி மேலாளர் யூசுப் ஃபிர்மா கூறும்பொழுது, படகில் அதிக அளவில் பயணிகள் ஏற்றப்பட்டு உள்ளனர். பழைய மற்றும் பலவீனமடைந்த படகில் அவர்கள் பயணித்து உள்ளனர். பயணிகளின் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ளும்படி நாங்கள் கூறிய அறிவுரையை அவர்கள் கேட்கவில்லை. படகில் 30 பஜாஜ் இருசக்கர வாகனங்களும் ஏற்றப்பட்டு உள்ளன. நாங்கள் இன்னும் மீட்பு பணியை தொடர்ந்து வருகிறோம். காணாமல் போன 156 பேரில் பலர் நீருக்கு அடியில் மூழ்கி இருக்கலாம் என கூறியுள்ளார். பிரபல வைர வியாபாரி நீரவ் மோடியும் அவரது உறவினர் மெகுல் சோக்சியும் மும்பையில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி கிளையில் ₹14,000 கோடி வரை கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்டனர். இதனால் சிபிஐ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது. இதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டனர். இதில் கீதாஞ்சலி குழும உரிமையாளரான மெகுல் சோக்சி ஆன்டிகுவாவில் தஞ்சமடைந்தார். அவரை இந்தியா கொண்டு வரும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டு வரும் நிலையில் திடீரென மெகுல் சோக்சியை காணவில்லை என அவரது வழக்கறிஞர் சமீபத்தில் கூறினார். ஆனால் ஆன்டிகுவா அரசு அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யவில்லை. எனினும் ஆன்டிகுவா காவல்துறையினர் மெகுல் சோக்சியை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் ஆன்டிகுவாவை விட்டு வெளியேற மெகுல் சோக்சி படகு மூலம் அருகில் உள்ள சிறிய தீவு நாடான டொமினிகாவுக்கு தப்பி சென்றதாகவும் அங்கிருந்து கியூபாவுக்கு தப்பி செல்ல முயன்றபோது காவல்துறையினரிடம் சிக்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது டொமினிகா காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மெகுல் சோக்சியை ஆன்டிகுவா அதிகாரிகளிடம் ஒப்படைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் இது பற்றி சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. மெகுல் சோக்சி தப்பி செல்ல முயன்றதால் ஆன்டிகுவா நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக சிபிஐ தொடரப்பட்டுள்ள வழக்குகளை வலுப்படுத்தும். அத்துடன் மெகுல் சோக்சி விரைவில் இந்தியா கொண்டு வரப்படுவார் என்ற நம்பிக்கையும் அளித்துள்ளது. தனக்கு எதிரான வழக்குகள் அனைத்தும் அரசியல் சதித்திட்டத்தின் விளைவு என்று மெகுல் சோக்சி கூறியுள்ளார். மேலும் இந்தியாவில் உள்ள தனது சொத்துக்கள் அமலாக்க இயக்குநரகத்தால் சட்டவிரோதமாக கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யோகா குரு பாபா ராம்தேவ் சமீபத்தில் ஆங்கில மருத்துவமான அலோபதி மருத்துவத்துக்கு எதிராக சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து இருந்தார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அறிவுறுத்தலின் பேரில் அவர் தனது கருத்துக்களை திரும்ப பெற்றுக் கொண்டார். இந்த நிலையில் மருத்துவர்களின் சங்கமான இந்திய மருத்துவ கழகத்தின் உத்தரகாண்ட் மாநில செயலாளர் அஜய் கண்ணா சார்பில் பாபா ராம்தேவுக்கு அவதூறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு உள்ளது. அலோபதி மருத்துவத்துக்கு எதிரான உங்கள் கருத்து இந்திய தண்டனை சட்டப்படி குற்றச்செயலாகும். எங்கள் அமைப்பில் உள்ள 2000 மருத்துவரின் நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே இந்த நோட்டீஸ் கிடைத்த 15 நாட்களுக்குள் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் எங்கள் உறுப்பினருக்கு தலா ₹50 லட்சம் வீதம் மொத்தம் ₹1,000 கோடி இழப்பீடாக கேட்போம். மேலும் கொரோனாவுக்கு உங்கள் நிறுவனம் தயாரித்த கொரோனில் கிட் மருந்து தொடர்பான விளம்பரத்தை திரும்ப பெற வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். மத்திய சுகாதார அமைச்சகம் கொரோனா பரவல் குறித்து புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதில் கொரோனா வைரஸ் காற்றின் மூலம் பரவும் என்பதற்கான ஆதாரங்களை சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தும்மிய பின் அல்லது இருமிய பின் அவரது எச்சிலின் சிறிய துகள்கள் காற்றில் பரவியிருந்தால்
அதை சுவாசிப்பவர்களுக்கும் தொற்றால் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தும்பும் போதும் இரும்பும் போதும் அல்லது பேசும் போதும் அவரிடம் இருந்து வெளிப்படும் எச்சிலின் பெரிய துகள்கள் 2 மீட்டர் தூரத்துக்குள் கீழே விழுந்துவிடும். ஆனால் ஏரோசோல் எனப்படும் எச்சிலின் சிறிய துகள்கள் காற்றில் 10 மீட்டர் தூரம் வரை பரவும். இந்த ஏரோசோல்கள் அதிக நேரம் உயிருடன் இருக்கும். காற்றிலிருந்து ஏரோசோல்கள் விழுந்த இடத்தை ஒருவர் தொட்டுவிட்டு தனது மூக்கையோ கண்ணையோ தொட்டால் அவர் வைரஸால் பாதிக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், மூடப்பட்ட இடங்கள், காற்று வசதி இல்லாத இடங்கள் போன்ற இடங்களில் இந்த ஏரோசோல்கள் விழுந்தால் வைரஸின் தொற்று வேகமாக பரவும். எனவே வைரஸ் பரவலை தடுக்க அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். சமூக இடைவெளியை கடைபிடிப்பதுடன் கிருமி நாசினிகளை பயன்படுத்தி கைகளை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். முக்கியமாக நல்ல காற்றோட்டம் உள்ள பகுதிகளில் மக்கள் இருப்பது நல்லது. ஏனென்றால் காற்றோட்டம் உள்ள பகுதிகளில் வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே வீடுகளில் ஜன்னல்களை திறந்து காற்றோட்டமாக வைத்திருப்பது நல்லது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. வாடிப்பட்டியில் கொரோனா மருந்தாக பாம்பை கடித்து சாப்பிட்ட கூலி தொழிலாளி. மும்பை வெசோவா பகுதியில் பாலில் கலப்படம் செய்த 2 பேர் கைது. சென்னையில் இருந்து மும்பைக்கு ஆமைகள் கடத்தி வந்த 2 பேர் புனேயில் கைது. டெல்லியில் குட்டி நாயை கேஸ் பலூனில் கட்டி பறக்கவிட்ட வாலிபர் கைது. கிராமப்புறங்களைச் சேர்ந்த மக்கள் பலர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காக தங்களுக்கு தெரிந்த மற்றும் சித்த மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை பயன்படுத்துகின்றனர். உலகம் முழுவதும் பரவி மனித பேரழிவை ஏற்படுத்தி வரும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த முடியாமல் மருத்துவ சமுதாயம் திணறி வருகிறது. கொரோனா வைரஸானது பல்வேறு நிலைகளில் மரபணு மாற்றம் அடைந்து வருவதால் அவற்றை கட்டுப்படுத்துவது சவாலாகவே உள்ளது. எனவே மருத்துவ நிபுணர்கள் புதிய மருந்துகளை கண்டறியும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு உள்ளனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பல்வேறு அலோபதி மருந்துகள் பயன்படுத்துகின்றனர். அத்துடன் அந்தந்த பகுதி பாரம்பரிய மருத்துவ முறைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கின்றனர். இது தவிர கிராமப்புறங்களைச் சேர்ந்த மக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் கொரோனாவில் இருந்து தங்களை பாதுகாக்கவும் தங்களுக்கு தெரிந்த மற்றும் சித்த மருத்துவர்கள் பரிந்துரைத்த மருந்துகளை பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையில் மதுரை அருகே கொரோனா நோய்க்கு அரிதான மருந்து என கூறி உயிருள்ள பாம்பை ஒருவர் கடித்து தின்னும் காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது. வாடிப்பட்டி அருகே உள்ள பெருமாள்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் வடிவேலு. விவசாய கூலி தொழிலாளியான இவர் வயல்வெளியில் சுற்றிய ஒரு பாம்பை பிடித்து அரிய வகை மருந்து என கூறி அதை கடித்து சாப்பிடுகிறார். இந்த வீடியோ இணையதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தாராவியில் கடந்த 24 மணி நேரத்தில் வெறும் 3 பேருக்கு மட்டுமே கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா 2ஆம் அலையிலிருந்து மும்பையின் தாராவி முழுமையாக மீண்டு வருகிறது என்று கூறப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் இந்தியாவில் கொரோனா 2ஆம் அலை தீவிரமடைய தொடங்கிய முதல் தாராவியில் பதிவாகும் மிக குறைந்த கொரோனா பாதிப்பு இதுவாகும். தாராவியில் சுமார் 8 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள். கொரோனா முதல் அலையின் போது தாராவியில் கொரோனா வெகு சிறப்பாக கட்டுப்படுத்தப்பட்டது. உலக நாடுகளிடையே பெரும் கவனத்தை ஈர்த்தது. இதுவரை 6,798 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. தற்போது 62 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். புனேயில் உள்ள தகுருசேத் கோவில் புஸ்திபதி விநாயக் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு 500 தேங்காய்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. புனேயில் உள்ள தகுடுசேத் ஹல்வாய் கோவில் பிரசித்தி பெற்ற புண்ணிய தலமாகும். இன்று புஸ்திபதி விநாயக் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு கோவில் வளாகம் தேங்காய்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. கோவிலில் 500க்கும் மேற்பட்ட தேங்காய்களால் அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. தற்போது கொரோனா தடை உத்தரவு காரணமாக கோவில் மூடப்பட்டு உள்ளது. இந்நிலையில் கோவிலில் இருந்து தேங்காய்கள்
புனே சசூன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மும்பையில் பாலில் கடப்பலம் செய்தது தொடர்பாக இரண்டு நபர்களை காவல்துறையினர் பர்சோவா பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர். மும்பை பர்சோவா பகுதியில் பாலில் கடப்பலம் செய்தது தொடர்பாக இரண்டு நபர்களை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கலப்படம் செய்யப்பட்ட 294 லிட்டர் பால், ஸ்டவ், மெழுகுவர்த்தி, காலி பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட நபர்களான நரசிம்மா கோட்டாபலி மற்றும் மகேஷ் மஞ்ச்ரா ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து காவல்துறை உதவி ஆணையர் அக்பர் பத்தான் கூறிய போது, பிரபல நிறுவனங்களின் பெயரில் பால் கலப்படம் செய்த இருவரும் கையும் களவுமாக பிடிபட்டனர் என்று தெரிவித்தார். சென்னையில் இருந்து மும்பைக்கு ஆமைகளை கடத்தி வந்த இரண்டு நபர்களை புனே ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். சென்னையில் இருந்து மும்பை குர்லா லோக்மானிய திலக் முனையம் வந்த ரயிலில் அரிய வகை விலங்கினங்களை கடத்தி வந்த தருண்குமார் மோகன் மற்றும் ஸ்ரீனிவாஸ் கமல் ஆகிய இரண்டு நபர்களை ரயில்வே காவல்துறையினர் புனே ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 230 ஆப்பிரிக்க வகை ஆமைகள், 1200 பல்லிகள் மற்றும் 230 மீன் வகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்களிடம் எந்த உரிமமும் ஆவணமும் இல்லை என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சென்னையில் இருந்து அதனை மும்பைக்கு கடத்தி வந்தது தெரிய வந்தது. சம்பவம் குறித்து காவல்துறையினர் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சோலாப்பூரில் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சோலாப்பூர் தத்தா நகர் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விவசாயிகளுக்கு ஆதரவாக நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் தவறான கொள்கைகளுக்கு எதிராக கோஷமிடப்பட்டது. முன்னாள் மாநகராட்சி உறுப்பினரும் கட்சி தலைவருமான ஷேக் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதமர் மோடியின் மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். புனே மாவட்டம் பாராமதி தாலுகா பகுதியில் வாகன திருட்டு சம்பவம் தொடர்பாக இரண்டு நபர்களை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். பாராமதி தாலுகாவிற்குட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகனங்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட அவினாஷ் மானே மற்றும் சந்தோஷ் ஆகிய இரண்டு நபர்களை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். அவர்களிடம் இருந்து 2,75,000 ரூபாய் மதிப்புள்ள 5 இருசக்கர வாகனங்கள், 5 மொபைல் போன்கள், தாமிர பெல்ட் ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்த தாலுகா காவல்துறையினர் வழக்கு தொடர்பாக அவர்களிடம் விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குட்டி நாயை கேஸ் பலூனில் கட்டி பறக்கவிட்ட யூடியூப் சேனல் நடத்தி வந்த வாலிபர் கைது செய்யப்பட்டார். டெல்லியை சேர்ந்த கௌரவ் என்பவர் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். இந்த யூடியூப் சேனலில் 40 லட்சத்துக்கும் அதிகமானோர் பார்வையாளர்களாக உள்ளனர். இவர் வெளியிடும் வீடியோ ஒவ்வொன்றும் பல லட்சம் வியூஸ்களை அள்ளி குவிக்கிறது. தனது வீடியோ வைரலாக வேண்டும் என்பதற்காக சமீபத்தில் இவர் ஹைட்ரஜன் பலூன்களில் தனது நாய்க்குட்டியை கட்டி பறக்க விட்டபடி எடுத்த வீடியோ ஒன்றை தனது யூடியூப் சேனலில் பதிவிட்டிருந்தார். இந்த வீடியோவை பார்த்தவர்கள் நாயை கொடுமை செய்வதாக கருத்து தெரிவித்து வந்தனர். பல்வேறு தரப்பினரிடம் இருந்து எதிர்ப்பு வந்ததை தொடர்ந்து அந்த வீடியோவை டெலிட் செய்தார். உரிய பாதுகாப்பு வசதிகளுடன் தான் நாயை பறக்க விட்டதாகவும் நாயை கொடுமை செய்யவில்லை என்றும் விளக்கம் தெரிவித்த அவர், இதனால் யார் மனதாவது புண்பட்டிருந்தால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்றும் அவர் கூறினார். ஆனால் இவருக்கு எதிராக பல்வேறு விலங்குகள் நல அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து டெல்லி மால்வியா நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தது. இதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தவறுகளையும் முறைகேடுகளையும் தடுப்பதற்காக மட்டுமே சமூக வலைதளங்களுக்கு புதிய விதிகள் விதிக்கப்பட்டு உள்ளதாக மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் விளக்கமளித்துள்ளார். இந்த புதிய விதிகள் பாதிக்கப்படும் அல்லது சாதாரண சமூக வலைதள பயனாளர்களுக்கு சாதகமானதாகவே இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். முகநூல், சுற்றுறை உள்ளிட்ட சமூக ஊடகங்களுக்கான புதிய வழிகாட்டு விதிமுறைகள் நேற்று அமலுக்கு வந்துள்ளன. இந்த விதிகளின்படி தேவைப்படும் நிலையில் சமூக ஊடகத்தில் சில முக்கிய பதிவுகளை
முதலில் வெளியிட்டவரின் விவரத்தை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். ஆனால் இது அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள தன்மறைப்பு உரிமைக்கு எதிரானது என்று வாட்ஸ்அப் புகார் தெரிவித்து வழக்கு தொடர்ந்துள்ளது. இது குறித்து மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் விளக்கம் அளித்துள்ளார். அவர் பேசிய போது தவறுகளையும் முறைகேடுகளையும் தடுப்பதற்காக மட்டுமே சமூக வலைதளங்களுக்கு புதிய விதிகள் விதிக்கப்பட்டு உள்ளது. இந்த புதிய விதிகள் பாதிக்கப்படும் அல்லது சாதாரண சமூக வலைதள பயனாளர்களுக்கு சாதகமாகவே இருக்கும். தனி மனித உரிமைகளான தனிப்பட்ட தரவுகளுக்கு அரசு மரியாதையும் அங்கீகாரத்தையும் அளிக்கிறது. வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் சாதாரண மக்கள் இந்த விதிமுறைகளால் அச்சமடைய வேண்டாம். விதிகளுக்கு புறம்பாகவும் அரசமைப்பு சட்டம் ஒழுங்கு நாட்டின் இறையாண்மை போன்றவற்றிற்கு எதிரான வதந்திகளை முதலில் யார் உருவாக்குவது போன்ற தரவுகளுக்காக மட்டுமே புதிய விதிகள் வகுக்கப்பட்டு உள்ளன என்று அவர் கூறினார். தாராவி தோபிகாட் பகுதியில் புத்த பூர்ணிமா தினம் காங்கிரஸ் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. புத்தர் பிறந்த தினம் மற்றும் ஞானம் பெற்ற தினம் புத்த பூர்ணிமா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனை முன்னிட்டு பல பகுதிகளில் புத்த பூர்ணிமா தினம் கொண்டாடப்பட்டது. தாராவி தோபிகாட் பகுதியில் நேற்று காங்கிரஸ் கட்சி சார்பில் புத்தர் படத்திற்கு மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மும்பை காங்கிரஸ் செயலாளர் பி என் நடராஜன், பிளாக் தலைவர் பி மனோஜ்குமார், மும்பை காங்கிரஸ் தமிழ் பிரிவு துணைத் தலைவர் கே தங்கராஜ் நாடார், பப்ளு சந்திரகாந்த் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். जबकि हम बचपन से देख रहे हैं गायकवाड़ साहब को, आलेल्या पाहुण्यांचे या ठिकाणी मनापासून हार्दिक स्वागत करीत आहोत. டஃப்தே புயல் காரணமாக ரத்னகிரி பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சயான் கோலிவாடா சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் ஆர் தமிழ்ச்செல்வன் மேற்கூரைகள் லாரியில் அனுப்பி வைத்தார். டஃப்தே புயல் காரணமாக சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் ரத்னகிரி பகுதியில் பலத்த சேதம் ஏற்பட்டது. ஏராளமான வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் அடித்து செல்லப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சயான் கோலிவாடா சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் ஆர் தமிழ்ச்செல்வன் சார்பில் உதவிகள் வழங்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டு மேற்கூரைகள் வழங்கப்பட்டது. மும்பையிலிருந்து ரத்னகிரிக்கு அவை லாரிகளில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டது. நேற்று முன்தினம் மாநிலத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கேப்டன் ஆர் தமிழ்ச்செல்வன் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தாராவி காங்கிரஸ் அலுவலகத்தில் முன்னாள் பிரதமர் நேருவின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. பாரத திருநாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. தாராவி 90 அடி சாலை பாலாஜி நகர் பகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நேரு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வர்ஷா காய்க்வாட், மாநகராட்சி உறுப்பினர் கங்கா குணால் மானே, பிளாக் தலைவர் பி மனோஜ்குமார், மாதவ் முத்து குருசாமி மற்றும் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் ஒரே நாளில் 2,11,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. 2DG கொரோனா தடுப்பு மருந்து சந்தைகளில் விற்பனைக்கு வந்தது. தொடங்கி வைத்தார் ராஜ்நாத் சிங். யாஸ் புயலால் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் 3,00,000 வீடுகள் சேதம். 1 கோடி மக்கள் பாதிப்பு. பாரம் தாங்காமல் நைஜர் நதியில் கவிழ்ந்த படகு. 156 பேரை காணவில்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.